ப்ரொடியூசர் எப்படி இவ்வளோ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீங்காக இருக்காருன்னு தெரியல. ரொம்ப சின்சியராக பேசினார், ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக பேசினார். ஏதோ ரெண்டு படங்கள்லாம் எடுத்தேன், சரியாக போகல சார், என்னை ரொம்ப மிஸ்கைட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னார். தமிழ் சினிமாவில் நட்பு அப்படி தான் இருக்கும். கைத்தட்டுங்களேன் கொஞ்சம். தமிழ் சினிமாவில் டைட்டில் வந்து ரொம்ப ஒரு ஜென் கோன் மாதிரி இருக்கு. நட்புனா என்னன்னு தெரியுமா? தெரியல. ஒரு 5 வயசில் ஜட்டி போடாமல் வெறும் ட்ரௌசர் மட்டும் போட்டுட்டு அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது இருந்த நட்பு. நான் ஒன்றுக்கு போகும்போது என் ஃப்ரெண்டும் ஒன்றுக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டு வெளியே வருவோம். அப்புறம் காலேஜு, தோழன்னா தோல் மேலேயே போட்டுக்கிட்டு போவோம். ஆக்சுவலாக வெளிநாடுகளில் தோல் மேலே போட்ட கேம்னு சொல்லிடுவான், பட் இந்தியாவில் இன்னும் தோல் மேலே போட்டுட்டு போகலாம். ஆக்சுவலாக அது ஒரு காலேஜ் நட்பு. இந்த நட்பை பற்றி எப்படி சொல்லலாம்னா, நம்ம சாகும்போது அந்த 4 பேரில் என் நண்பன் தூக்கணும்னு ஆசைப்படுவோம் பாருங்கள், அதுதான் நட்பு. நான் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது மனைவி இருப்பா, மகள் இருப்பா, அப்பா இருப்பாங்க, அம்மா அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, ஆனால் ஒருத்தனை பார்க்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அது நண்பன் முகமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து வெளிநாடுகளில் பயணம் பண்ணும்போது ஒரு ஹோட்டலில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமெரிக்காவில் 2 பேர் 4 பேர் ஹோட்டல் போனாங்கன்னா வந்து ஹோட்டல் பில்லு வந்தவொடனே அவங்கவுங்க பாக்கெட்லேருந்து காசு போட்டுப்பாங்க. ஆனால் இந்த ஏஷியன் கண்ட்ரீஸில் மட்டும்தான், பர்டிகுலர் இந்தியாவில் மட்டும்தான் இன்னொரு நண்பனை காசு கொடுக்க விட மாட்டான். வி ஷுட் பி வெரி ப்ரவுட் பீயிங் போர்ன் இன் இந்தியா. இந்த நட்பை நட்பை பற்றி நிறைய கதைகள் நான் காலையில் ரொம்ப யோசித்தேன், என்ன நான் அதான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா, நான் ஒரு 5வதுனே ஒரு படமும் பண்ணியிருக்கேன் நட்பை பற்றி. கொஞ்சம் அந்த நட்பு தெரியாம கொஞ்சம் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது தான் ஒரு ரிலேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப்பில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஆனால் அந்த இறப்பில் வந்து அந்த நட்பை ரெண்டு பேரும், அந்த இன்னொருத்தன் அந்த மோசமாக மாறியவன் அந்த நட்பை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிறான். அவன் இதயத்தின் ஓரத்திலே வந்து அவன் கொடுத்த அந்த மோதிரத்தை தொங்கப்பட்டிருப்பான். அது ரொம்ப சிம்பாலிக்காக இதயத்தின் ஓரத்துலேயே இருக்கும். ஸோ நட்புனா என்னென்னா, இட்ஸ் அ மோஸ்ட் நோபிளஸ்ட் ரிலேஷன். நான் ஒரு தடவை பார்த்துட்டு, என் படங்களை பார்த்துட்டு, என் படங்களில் கடுமையான விமர்சனம் செய்தாலும், என் சவரக்கத்தியை தலையில் தூக்கி கொண்டாடிய என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்களையும் கூட நான் ரொம்ப இந்த இடத்துல வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஒரு பிக் தேங்க்ஸ். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த படம் வந்து என்டர்டெய்னிங்காக நல்லா இருந்தால், ஏதோ ஒரு வகையில் சுவையாக இருந்தால், இந்த ப்ரெஸ் பீப்புள் இவங்க இந்த ஊடகம் வந்து இந்த படத்தை பெரிய வெற்றி படம் ஆக்கிடும். வெற்றி படமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து பார்க்கும்போது டைரக்டர் பார்த்தேன், ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தார். அதாவது ரிட்டன் அண்ட் டைரக்டட் ரொம்ப சிம்பிளாக, கதை திரைக்கதை வெள்ளை போன்ற வெங்காயம் அதுக்கு இதெல்லாம் போடாமல் ரொம்ப சிம்பிளாக ரிட்டன் அண்ட் டைரக்ஷன், அதுவே தெரிஞ்சு ஈ ஸ்மார்ட். அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து அரை மணி நேரம் பேசினான், அது கொஞ்சம் லென்த்து, என் பட்டிலருந்து பேச விட்டுக்க மாட்டேன், ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசினான். இட்ஸ் வெரி ஸ்மார்ட், ஐ திங்க் ஹி வில் பிகம் அ குட் ஆக்டர், பட் யூ ஷுட் ஆல்சோ எடிட் ஹிஸ் டைலாக்ஸ். அப்புறம் அந்த பையன் ஹீரோ நடித்த பையன், நல்லா நல்லா பண்ணியிருக்கான், நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் ரம்யா, இந்த மலையாளத்துலேருந்து வரவங்களும் பயங்கரமான பேய் மாதிரி, அவங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் தாங்காது. சச் எ கிரேட் பெர்ஃபார்மர்ஸ், சச் எ இன்டிமேட் இன்டென்ஸ் பெர்ஃபார்மர்ஸ். நான் வந்து இப்போ ரீசெண்டாக நான் பூர்ணாட்டை ஒர்க் பண்ணிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஐ திங்க் ஐ ஷுட் ஒர்க் வித் ரம்யா நினைக்கிறேன். ரொம்ப இன்டென்ஸான பெர்ஃபார்மர் அவங்க. ஓகே, சும்மா கைப்பற்றுங்க, என்னங்க நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கைப்பற்றுறீங்க, கட்டினா கட்டலாமே. அப்புறம் தரண், மியூசிக் டைரக்டர், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான், கதவை தட்டி கொண்டே இருக்கிறான், அவனுக்கு கதவுகள் திறக்கும், இந்த படம் திறக்கும்னு நினைக்கிறேன். பெரிய லெவலில் யூ வில் பிகம் எ கிரேட் மியூசிஷியன். நிறைய வெரைட்டியாக பண்ணியிருக்கான். ஐ குட் சி ஒரு கமர்ஷியல் சார்ந்த ஒரு படத்துக்கு எப்படி பண்ணணுமோ அந்த சென்சிபிலிட்டியாக பண்ணியிருக்கான். மூணு டியூன்ஸுமே வந்து வேறு வேறு டியூன்ஸாக இருந்துச்சு. ஸோ வி கேன் டிஸ்டிங்விஷ் ஆல் த 3 டியூன்ஸ் ஆர் அப் டு த ஒரு கமர்ஷியல் ஜானருக்குள்ள எல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்யராஜ் சார் அவங்களாம் மீட் பண்ணேன். நடுவில் ஒன்று சொல்லணும்னு சொல்ல நினச்சேன், எஸ்ஐசி சார் என்னுடைய படத்தை பார்த்துட்டு ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஃபோனில் பேசினார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய மனுஷன்,
அவர் வந்து ஃபோனில் பேசுகிறது. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ சார். இந்த தருணத்தில் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். ராஜா எனக்கு ரொம்ப பிடிச்ச இதயத்துக்கு நெருக்கமான ஒரு ஒரு கேசட் ஃபங்க்ஷனில் ஒரு படத்தை பற்றி கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு பேசுகிறோன்னா திரும்பி திரும்பி வந்து உட்காரோம் பார்த்தீங்களா. எங்கள் லைஃப்பில் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒன்று பார்ப்போம், கட்டி பிடிப்போம், முத்தம் கொடுப்போம். இன்றைக்கி பிரபாகரை மீட் பண்ணேன். இவரைக்கும் மீட் பண்ணதில்லை. ரொம்ப அன்பாக பேசினான். ரொம்ப நல்ல பெரிய டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப அன்பாக பேசுகிறான். ஸோ ஐ திங்க் ஹி வில் டூ கிரேட் ஃபிலிம்ஸ். நான் ஒன்று பாராட்டுறேன் மனசுலேருந்து. கருப்பழனி என்னை பற்றி நான் பேசணும். லிட்ரலி அட்மைரிங் ஹிம். அவன் இது வரைக்கும் வளரவே இல்லை. இவ்வளோ நாள் பேசிக்கிட்டே இருக்கான், அரசியல் பேசியிருக்கான், வளராமல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் அவர் பழனியப்பன் ஷுட் கம் இன் டு பாலிடிக்ஸ். அவன் அதாவது ஒரு ஸ்பான்டனிட்டி எப்படி வருதுன்னா, பிகாஸ் பீங் எ டைரக்டர் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஸ்பான்டனிட்டி, நீங்கள் மனசுக்குள்ளே எதை தீர்க்கமாக நீங்கள் நம்புகிறீங்களோ அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அவன் தீர்க்கமாக இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும், நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும். கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் என்னுடைய நண்பன், என்னுடைய தம்பி, அவன் பேசுகிறான். அவனுக்கு ஒரு வரவேற்பை கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவன்லாம் பாலிடிக்ஸில் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஐ திங்க் ஹி இஸ் டாக்கிங் ட்ரூத். நான் எப்போ நான் யூடியூப் பார்ப்பேன். ஆக்சுவலாக யூடியூப் பார்க்கும்போதெல்லாம் வந்து ஸோ வெகமெண்ட்லி, வெரி சின்சியர்லி, வித் ஓப்பன் ஹார்ட் இஸ் டாக்கிங். ஸோ திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஷுட் டெல் ஹிம், தம்பி ஐ திங்க் யூ ஹாவ் அ பிக் ஃபியூச்சர். யூ பிக் ஃபியூச்சர் தேவையில்லை, அரசியலுக்கு ஃபியூச்சர் தேவையில்லை, மக்களுக்கு ஃபியூச்சர் கிரியேட் பண்ணணும். அதுதான் அரசியல்வாதிகள். அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் ஹீ வில் பி ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் அ பர்சன் அண்ட் ஐ ஹாவ் அ பிக் ஹோப் ஆன் ஹிம். ஆக்சுவலி ஐ திங்க் அவன் ட்ரூத்துக்கு நான் தலை வணங்குறேன். தட்டலாமே சார். என்ன சார், என்ன சார், எவ்வளோ அன்பாக பேசியிருக்கேன். கான்ட்ரவர்சி பேசாமல் பேசியிருக்கேன். கைப்பற்ற மாட்டேன்றீங்க. ஒரு என்டர்டெய்னிங் ஜேனர் தான். பெரிய சீரியஸான படங்கள்லாம் கிடையாது. ஒரு என்டர்டெய்னிங் தான். ஆனால் பிடிச்சமாக இன்ட்ரெஸ்டிங்காக படம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மீண்டும் பத்திரிகைக்காரங்களுக்கு நன்றியை சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ பேர் காலில் வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி. சினிமாவை தியேட்டரில் போய் பாருங்கள். திருட்டு தனமாக அந்த இதை போட்டு பார்க்குறது வந்து ரொம்ப அநாகரிகமான செயல் நினைக்கிறேன். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க. ஒரு மனிதர் சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்து அவர் வந்து படம் எடுக்கிறாரு. ஏன்னா சினிமாவிலுமே உள்ள காதல். நானும் அவர் ஒன்றும் ஹீரோவை நடிக்க போகிறதில்லை, அவரால் டைரக்ட் பண்ண முடியாது, அவர் ப்ரொடியூசராக தான் இருக்க முடியும். ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான செய்து, இஃப் யூ கெனாட் ஆக்ட் அண்ட் டைரக்ட் ப்ளீஸ் ப்ரொடியூஸ் மூவிஸ்ன்றான். ஏன்னா நீ சினிமாவின் மேலே ஆசையில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன்னா அவருடைய சம்பாதித்த பணத்தையும் அவருடைய சென்சிபிலிட்டியும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு சினிமா ஒரு 1000 பேரால் சேர்ந்து கஷ்டப்பட்டு பண்ணுற படத்தை அதை ஒரு 2 செகண்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், பார்த்தா நீங்க கேவலம்னு சொல்றேன். பார்த்தா கேவலம், நீங்க திருடுங்கன்னு அர்த்தம். இப்ப சவரகத்தியை வந்து நிறைய பேர் பார்த்தாங்க, திருடுங்க, பார்த்துட்டு போறாங்க. அப்ப என்னன்னா அவங்க இந்த அந்த ஆன்லைன் பண்றாங்கல்ல, அந்த என்னமோ சொல்றாங்க தமிழ் டாக்டர்ஸ். பர்சனலா எனக்கு அவங்க மேல எந்த இல்லை. பட் என்னன்னா வந்து இட்ஸ் ஷேம். ஒரு கலையை வந்து நீங்கள் திருடுறது வந்து எப்படின்னா, என்னுடைய மகளை நிர்வாணமாக்கி பார்த்தது. எனக்கு முன்னாடி என் மகளை நிர்வாணமாக பார்த்தது தான் கலையை திருடுறதுக்கு அர்த்தம். ரொம்ப சின்சியராக நான் சொல்கிறேன். என் படத்தில் ஒர்க் பண்ணும்போது வந்து அவங்க வந்து பாத்திரம் கழுவுறவங்க கஷ்டப்படுறாங்க, ஆர்டிஸ்டன்ஸ் கஷ்டப்படுறாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் செத்து ஒளியிறான், அசிஸ்டன்ட் கேமராமேன் ஓடிக்கிட்டே இருக்கான், ப்ரொடியூசர் 15 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்துட்டு வந்து சினிமாவில் போடுறான். அதை திருடும்போது திருடுவாய் பார்த்து திருந்தா விட்டால் என்றைக்குமே திருட மாட்டாங்க, அது தெரியும். அது சும்மா பேர் மட்டும்தான் இருக்கும். திருட்டை ஒழிக்க முடியாது. ஆனால் வி ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, வி ஹாவ் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த தேட்டர்லேருந்து போகும்போது தயவுசெய்து இன்றைக்கி மத்தியானம் வெளியே போகும்போது சொல்லுங்கள், இனிமேல் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்கள். இந்த சினிமா பாக்யராஜ் சார் இல்லைன்னா நம்ம வந்து செத்துருப்போம் சார். தெரியுமா உங்களுக்கு எப்படிண்ணா என்ன பாக்யராஜ் சார் எல்லாமே எப்படி செத்துருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றுமே இல்லை. 25 வருஷம் நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. 40 வருஷம் அவரும் பாரதராஜா எஸ்ஐ சார்லாம் அவங்கள அப்பா அம்மாலாம் கூட நம்ம குறைச்சிருப்போம் எப்படியாவது அப்படின்னு.
ஆனால் நம்ம எல்லாம் பண்ணிட்டு நம்ம எங்கேயோ போய் ஆணை பார்க்கணுமே, எங்கே பார்க்கறது? கடவுளுக்கு அப்புறம் அண்ணாந்து பார்க்கறது திரைச்சலை தான். கடவுள் இருக்காரன்னு தெரியல, ஆனால் திரைச்சலை இருக்கு, அதில் ஒரு படம் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு குழந்தைங்க வந்து பேசினாங்க பாருங்க, ஹீரோஸ் வரணும், வாழ்க்கையில் வரணும், தர்மம் வந்து கஷ்டப்படுறாங்க பாருங்க, வந்து நான் வரணும் வரணும். இவ்வளவு இவ்வளவு உண்மை, இவ்வளவு குழந்தைத்தனத்தை, இவ்வளவு பெரிய நோபல் நொபிலிட்டியை காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்கள் வந்து திருட்டு எடுத்து பார்க்கறது, வி ஷுட் நாட் டூ தட், வி ஷுட் நாட் டூ தட். இதை ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி போயிருக்கேன். இப்போ இதனால உடனே நாளைக்கு தமிழ் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து உடனே அடுத்த படம் மிஷின் போட்டால் ஒன்று மறுநாள் போடுறதுனா முந்தின நாளே போட்டுருந்தா அதே போடுறேன், அதை பற்றி கவலையே கிடையாது. But I always believe my audience. I always believe my audience. I always believe my audience. சவரக்கத்தி ஒரு பெரிய வெற்றி படம் அல்ல, ஆனால் சவரக்கத்தி தலையில் தூக்கி பேசிய என்னுடைய பத்திரிகையாளர் பார்த்த நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு அது போதும். பத்து படம் பண்ணிட்டேன், சம்பாதிக்கிறதுக்கே இல்லைங்க, நல்ல படம் பண்ண அவ்வளோதான். நல்ல படத்தை என் பத்திரிகையாளர்களும் என் ஊடக நண்பர்களும் நல்ல மக்களும் பார்த்து அதை ரசிப்பாங்க, அது போதும். ஆக்சுவலாக ஒரு டீயும் ஒரு ஒரு பண்ணு இருந்தால் போதுங்க, நான் அந்த மாதிரி தான் வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி படங்கள், இப்போ இந்த மாதிரி நட்புனா என்னன்னு தெரியுமானா, உங்களுக்கு ஒரு திரைப்படத்தோட நட்பு இருக்குது, உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறது. நீங்கள் வீட்டில் யாருமே பாட்டி இல்லை, வீட்டில் யாருமே மாறல் சொல்லி கொடுக்குறதில்ல. இப்போ பாருங்க, இப்போ எடுத்தோடனே ஒரு மாறல் இருக்குது, எடுத்தோடனே நட்புனா என்ன தெரியுமா, மறந்துடுவோம். அதை உடனே திரும்பி ஒரு சினிமா ஒரு கதை மூலிமா வந்து உங்களுக்கு தட்டி நட்புனா என்னன்னு தெரியுமான்னு கேட்கல. ஆக்சுவலாக So there is only one place moral is being discussed, that is theater. So theater is a church, theater is a mosque, theater is a temple. அதனால் அந்த இடத்துக்கு போகிறவங்க தியேட்டரில் இருக்கிறது திருடக்கூடாது. இந்த உலக இந்த கலைஞர்களை வந்து பத்திரமாக பார்த்துக்கணும். கலைஞர்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும்னா, உங்கள் தாய் மடியில் உள்ளே வச்சு பார்த்துக்கணும், பத்திரமாக பார்த்துக்கணும். பிகாஸ் வி ஆர் ஆல் என்டர்டெய்னிங், வி ஆர் லூசிங் அவர் லைஃப். ஒரு ஹீரோ 5 வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, ஒரு டைரக்டருக்கு 5 வருஷம் மைனஸில் போயிடுது. So cinema is most important, greater than God, greater than any divinity. Please take care of that, please nurture it. Thank you so much. இந்த படம் பெரிய வெற்றி பெற அமெரிக்க நான் வந்து எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த படத்தை எல்லாம் தியேட்டரில் போய் பார்க்கணும், தியேட்டரில் போய் பார்க்கணும். நட்பு என்னன்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறோம், ஒரு டேரக்டர், அதை நம்ம போய் பார்ப்போம். இந்த படத்தை இந்த படம் டீசெண்டாகவும் நல்லாக இருக்கும் பட்சத்தில் அவங்க எங்கள் பத்திரிக்கையாளர்கள் பார்த்துப்பாங்க, அந்த படத்தை வெற்றி வச்சுருவாங்க. Thank you so much for this opportunity. Thank you.